நானும் என்னோட ஃப்ரெண்டும் வாகாமான்ல இருந்து ஆலப்புழாக்கு பைக்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். எங்க பயணம் மதுரையில இருந்து ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 290 கிலோமீட்டருக்கு பயணம் இருந்துச்சு. கூடிய சீக்கிரமே வாகாமான் வீடியோ நம்ம சேனல்ல வரும். மதுரையில இருந்து வாகாமான் வரும்போது பாத்தீங்கன்னா செம்ம மேல வாகாமான் டூ ஆலப்புழா பாத்தீங்கன்னா வெயில் கொளுத்தி எடுத்துருச்சு. இந்த வீடியோல நாங்க எங்கெங்கெல்லாம் போனோம், என்னென்ன இடங்கள் பார்த்தோம் அப்படின்றத சுருக்கமா சொல்ல போறேன். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அடுத்தடுத்து வர வீடியோவையும் பாருங்க. ஆலப்புழா கிழக்கின் வெனிஸ்னு சொல்லப்படுது. ஆலப்புழானாலே கண்டிப்பா ஃபிஷிங் போட்டிங் தான் நம்மளோட நினைவுக்கு முதல்ல வரும். படகு போட்டி, பேக் வாட்டர்ஸ் இங்க நிறையவே இருக்கு. நாங்களும் போட்டிங் போனோம். இப்ப கோவிடுக்கு அப்புறமா போட்டிங் சார்ஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாயிருச்சு. ஆன்லைன்லயும் நம்மளால புக் பண்ண முடியும். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு சரியான இடங்கள்ல இதுவும் ஒண்ணு. போட்டிங்க்கு புக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டே பண்றதுக்கு ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டான ஹோட்டல் ரூமோட செட்டப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். பெட்ரூம், கிச்சன், பேசிக் விஷயங்கள் எல்லாத்தையும் இங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாதிரி இருக்கிற சில போட்டிங்ல டைனிங் டேபிள், பால்கனி வச்சிருப்பாங்க. ஸ்நாக்ஸும் கொடுப்பாங்க. ஈவினிங் டைம் அப்போ நமக்கு ஃபிஷ் ஏறால் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நம்ம தனியா செலவு பண்ணி வாங்கி கொடுக்கணும். போட்டுக்கு பின்னால ஒரு கிச்சன் இருக்கு, அங்க நம்மளுக்கு சமைச்சு கொடுத்துருவாங்க. சாயங்காலம் 6 மணிக்கு மேல பெரிய போட் எல்லாம் போவாது. மீன் பிடிக்க வலை போடுற டைம் அப்படின்றனால ஹவுஸ் போட்டுக்குள்ளேயே டான்ஸ் பண்ணலாம், மூவிஸ் பார்க்கலாம். பார்ட்டி செட்டப் எல்லாம் பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அது நம்ம பே பண்ற ஹவுஸ் போட்டுகளை பொறுத்து. ஒரு தீவு இருக்குங்க, நமக்கு போர் அடிச்சதுன்னா தனியா படகுல கூப்பிட்டு போவாங்க. அதுக்கு நாம தனியா பே பண்ணணும். 400 ரூபாய் கிட்ட கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்க மதியானத்துக்குள்ள வந்தீங்க அப்படின்னா போட் மூலமா சுத்தி பார்க்க முடியும். ரொம்ப சின்ன தீவு தான் அது. கொஞ்சம் ஃபன்னா தான் இருக்கும் நாம இங்க இருக்க இடங்களை சுத்தி பாக்குறதுக்கு. போட்டிங் போறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றத அந்த பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து எனக்கு தெரிஞ்சதுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணி விடுறேன். கரண்டா எவ்வளோ சார்ஜ் பண்றாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது, ஏன்னா நாங்களே பேசிதான் ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். ரெண்டு பேருன்றனால ஆளுக்கு 600 ரூபான்னு சொல்லி போட்டிங் சார்ஜஸ் எல்லாம் பேசணும். இந்த போட்டிங்க்கு வந்து 2 மணி நேரம் வரைக்கும் டைமிங் சொல்லுவாங்க. இந்த போட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி இந்த இடத்துல இருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். சுத்தி பார்க்க ஸ்ட்ரைட்டா ஒரு ஃபிஷ் ஹோட்டல் ஒன்று இருக்கு, அங்க கூட்டிட்டு போவாங்க. கிட்டத்தட்ட வந்து 20 நிமிஷம் வரைக்கும் சாப்பிட்றதுக்கு டைமிங் கொடுத்தாங்க. அதுக்குள்ள நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்பிடணுமா? வெறும் 2 மணி நேரம் தான் டைம். இங்க இருந்து நேரா போறதுக்கு 1 மணி நேரம், அங்கிருந்து திரும்பி வர்றதுக்கு 1 மணி நேரம். அந்தந்த போட்டிங்க்கு புக் பண்றதுக்கு ஏத்த மாதிரி தனித்தனியே ஹோட்டல்ஸ் வச்சிருக்காங்க. ஹோட்டலுக்குள்ள போய் பார்த்தோம், இண்டிவிஜுவலாவே ஃபிஷிங் ஃபார்ம் தனியா வச்சிருக்காங்க. அவங்க மீன் பிடிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா சமைச்சு தருவாங்க. நாங்க பார்த்த இந்த மீனோட விலை 1 கிலோவுக்கு 250 ரூபா, கரிமீன் இப்ப 420 ரூபாய்க்கு விக்கிறாங்க. கிலோ கணக்குக்கு ஏத்த மாதிரி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுவாங்க. விலைய கேட்டதும் அதிர்ச்சி ஆகிருச்சு. இந்த மீனை சாப்பிடுறதுக்கு பெஸ்ட் நம்ம சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க முடிவு பண்ணிட்டோம். சரி, நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா போட்ல எங்களை கூட்டி இருந்த டிரைவரை காணோம். 20 நிமிஷத்தை எப்படி செலவு பண்ண போறோம்னு பார்த்தா ஒரு குட்டியா பேர்ட் ஈகிள் இங்க நின்றுச்சு. அதை இந்த ஹோட்டல்காரங்க தான் வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம். அதை கையில நிக்க வைக்க தோள்பட்டையில ஏற வச்சு விளையாடணும்னு சொல்லி நாங்க ரெண்டு பேரும் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஆளை விடுங்க சாமின்னு அது பேசாத குறைதான். கொஞ்ச நேரத்துல டிரைவர் வந்ததும் நாங்க அங்க இருந்த பால்டிகளுக்கு டாடா காமிச்சிட்டு கிளம்பிட்டோம். போட்டோட மோட்டருக்கு கீழே ஃபேன் சுத்தும் பாத்திருக்கீங்களா? அதுல இங்க நிறைய இலைகள் எல்லாம் இருக்கும், அது அப்பப்ப போய் சிக்கிக்கும். டிரைவர் அதை சரி பண்ணி இலையெல்லாம் பறிச்சு போட்டு போய்க்கே இருப்போம். மறுபடியும் இலை வந்து மாட்டிக்கும், அங்க பறிச்சு போடுவோம் போய்க்கே இருப்போம். மறுபடியும் இலை சிக்கிக்கும், பறிச்சு போடுவோம் போய்க்கே இருப்போம். இப்படியே இது டைம் லூப் மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. வாகாமான் வந்துட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நாங்க பிளான் போட்டிருந்தோம். காலையில 6 மணிக்கு நாங்க தங்கி இருந்த ரூமை செக் அவுட் பண்ணிட்டோம். ஆலப்புழாவுக்கு வரணும்னு நாங்க ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தோம். இங்க இருந்து நாங்க மதுரைக்கு கிளம்ப நிறைய டைம் இருந்துச்சு. சரி, நம்ம அப்படியே பக்கத்துல ஆலப்புழா இருக்கு, நம்ம அப்படியே இங்க ஒரு ட்ரிப் அடிச்சிடலாம் அப்படின்னு நாங்க கிளம்பி வந்தோம். நிறைய இடங்கள் பார்த்தோம், வீடியோ கூட சரியா எடுக்க முடியல. ஃபர்ஸ்ட் டைமா நாங்க இங்க வந்ததால புதிய பறவைகள், புதிய இடம், தெரியாத மொழி, கம்ப்ளீட்டா டிஃபரெண்டான பிளேஸ், இது புதிய அனுபவம் எல்லாமே இங்க கிடைச்சது. ஓணம் தான் இங்க ஞாபகத்துக்கு வந்துச்சு. போட் ரேஸ், ஃபிஷிங், இங்க நடக்கிற திருவிழா, ஆலப்புழா, இங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா மலபார் பிரியாணி, ஃபிஷ் கறி, புட்டுக்கடலை, அப்பம், இடியாப்பம், புரோட்டா, இனிப்புன்னு இங்க வெளுத்து வாங்கலாம். கோகோனட் சம்பந்தப்பட்ட உணவுகள் இங்க நிறையவே கிடைக்கும். ஆலப்புழால தேங்காய் நார்ல கயிறு செய்வது முக்கிய தொழில். தேங்காய் நார் தொழில் பாத்தீங்கன்னா ஏற்றுமதிக்கு அதிக வரவேற்பு பெற்றுள்ளது. கைவினை பொருட்கள் செய்வது, நெல் வயல்கள், ஹவுஸ் போட் பயணங்களுக்கு பெயர் பெற்றது. அமைதியான கால்வாய்கள் மற்றும் குளங்கள் வலையமைப்பு கொண்டுள்ளது. பொன்னமடா ஏரியின் பாம்பு படகு போட்டிகள் இங்கு மிகவும் பிரபலமானது. இந்த வியூ பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதனாலதான் நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கிட்ட போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு
முயற்சியை பண்ணேன். குறிப்பிட்ட இடத்துக்கு மேல என்னால் இறங்க முடியல. நம்ம இந்த இடத்துல இருந்தே நம்ம பார்ப்போம். இப்ப பாத்துட்டு இருக்க இந்த பாலத்தோட பேர் பாத்தீங்கன்னா தண்ணீர் முக்கம் பண்ட். இந்த பாலத்தை பத்தி சின்ன தகவலை சொல்றேன். திரு குஞ்சப்பன் கொச்சி அவர்களோட தலைமையில விவசாய குழு உதவியோட கட்டப்பட்டு உள்ளது தண்ணீர் முக்கம் பண்ட். இந்த பண்ட் நீளம் பாத்தீங்கன்னா 1400 மீட்டர். வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் ஒவ்வொரு பக்கமும் 31 கதவுகள் இருக்கு. ஒவ்வொரு கதவுகளும் 470 மீட்டர் நீளத்தோட இருக்கும். நாம பார்த்துட்டு இருக்க இந்த பாலம் ஸ்டேட் ஹைவே ரோடு. இந்த ஸ்டேட் ஹைவே பாத்தீங்கன்னா ஆலப்பியில ஆரம்பமாகி மதுரையோட முடியுது. ஆலப்புழா, கொட்டயம், ஏர்ணாகுளம், இடுக்கி அப்படின்னு 4 மாவட்டங்களை கடக்க உதவுது இந்த பாலம். 1974 கட்ட ஆரம்பிச்சு 1976 செயல்பாட்டுக்கு வருது. இந்தியாவோட மிகப்பெரிய சாண்ட் பியூரிஃபையர் இந்த பண்ட் பாத்தீங்கன்னா. ஒரு பக்கம் உப்பு நீரையும் மறுபக்கம் ஏரிக்கு கொண்டு வரப்படும் நல்ல தண்ணீரை குடிநீருக்காக யூஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட இந்த தண்ணீர் முக்கம் பண்ட் பாத்தீங்கன்னா தண்ணீர்ல இருந்து வர மண்ணை சுத்தம் பண்ணி தண்ணீரை சேமிச்சு வைக்கவும் விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்தவும் உதவுது. இங்க இருக்க தண்ணீரை ஏன் பேக் வாட்டர்ஸ் அழைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பேக் வாட்டர்னா உப்பங்களி எதிரெதிரே வர ஆற்றோட கால்வாய் மேல கடல் அலை மோதி அதோட போக்க திருப்பி விட்டுரும். இந்த நீரை பாருங்க, அலை வந்து எப்படி ஆற்றோட மோதி திருப்பப்படுதுன்னு கடல் அலையோட கலந்தும் உப்பு சுவையில இருக்காது. கேரளாவின் கடற்பயண வரலாற்றில் மிகவும் முக்கியமான இடம் இந்த ஆலப்புழா. ஆலப்புழாக்கு ரொம்ப பக்கத்துல பழமையான லைட் ஹவுஸ் ஒன்று இருக்கு, விஜய கடற்கரை பூங்கா. 137 ஆண்டுகள் பழமையான கடற்பாலம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க வர பார்வையாளர்களை எளிதா கவரக்கூடியது. வரலாற்று பதிவுகளின்படி இங்கிருந்து முந்தைய காலங்கட்டங்களான கிரீஸ் மற்றும் ரோமிற்கு வணிக தொடர்பு இருந்ததா சொல்லப்படுது. 1957 ஆலப்புழா மாவட்டமாக அறிவிக்கப்பட்டது. ஆலப்புழாவுக்கு வர பயண வசதிகள் பாத்தீங்கன்னா ரயில் நிலையம் இருக்கு. விமான வசதின்னு பாத்தீங்கன்னா கொச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் இருக்கு. ஆலப்புழால இருந்து 85 கிலோமீட்டருக்கு தொலைவுல இருக்கு. மதுரையில இருந்து நீங்க இங்க வரீங்க அப்படின்னா 276 கிலோமீட்டர். சென்னையிலிருந்து இங்க வர 10-11 மணி நேரம் ஆகும். நீங்க எந்த இடத்துல இருந்து கிளம்புறீங்களோ அந்த இடத்துல இருந்து பயணம் பண்ணி வர நேரம் அமையும். இங்க வர்றதுக்கு கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். இந்த ஆலப்புழா பற்றிய பதிவு நிறைவுக்கு வருது. அடுத்த பதிவு பாத்தீங்கன்னா வாகாமான் பற்றியது. விரைவில் காணொலி வரும். அது வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்க நம்ம சேனல்ல. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோவை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க.